இப்போ பாருங்க, சூப்பராக திண்டுக்கல் தலைப்பக்கட்டு பிரியாணி எப்படி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் தலைப்பக்கட்டு பிரியாணி. அதே டேஸ்ட்டில் அவங்க என்ன ஆத்தென்டிக்காக பண்ணியிருக்காங்களோ அதே முறையில் நம்மளும் செய்யலாம். வாங்க குயிக்காக எப்படி செய்ய. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து மட்டனை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாயில் பண்ணணும். ஒரு ஹாஃப் கேஜி மட்டனை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வந்து நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணணும். இதுக்கு கூடவே வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக, உப்பு வந்து தேவையான அளவு. இப்போது இதை வந்து நல்லா நீங்கள் இந்த நெய்யில் வந்து சுருள சுருள வதக்க விடணும். இதுதான் வந்து மெயின் ஸ்டெப்பு. இப்போது இதை வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மட்டன் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கணும். பாயில் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு ஸ்பூன் தனியா, இது வந்து ஜாதிப்பூ, இது வந்து கல்பாசி, இதுக்கப்புறம் வந்து இலை, ஒரு நாலஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மூணு இலை எடுத்து வச்சுருக்கேன், பட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு, அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கிராம்பு. இது வந்து நான் ஹாஃப் கேஜிக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த அளவு. இப்போ இது வந்து நம்ம குறகுறன்னு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த தலைப்பக்கட்டு பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் கிடச்சிதான் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டு தான் பேஸ் மெயின். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ஜீரா ரைஸ் வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். ஒரு கால் மணி நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி சட்டியில் நீங்கள் தலைப்பக்கட்டி பிரியாணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் செய்யாதீங்க. இதில் வந்து ஒரு 50 கிராம் நெய், 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இப்போது நம்ம அரைச்சி வச்சு விழுது, இஞ்சி பூண்டில் அரைச்சி வச்சு விழுது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து எதையுமே வந்து வெட்டி போடக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் வந்து ஆத்தென்டிக் ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். கலருக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பொடி மெயினான இன்க்ரீடியன்ட் இதுதான். இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹாஃப் கேஜிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கேஜிக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். அது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து வரைக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுதான் பிரியாணியோட கலர். இப்போது 1 கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி போடுறதுனால. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் வந்து நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு 80% கிட்ட வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது இதில் நான் 3 கிளாஸ் ரைஸுக்கு 1:5 தண்ணியில் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது 1 கிளாஸ் ஜீரா ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. இதுதான் வந்து ரேஷியோ. இந்த அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மட்டனில் இருக்க தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ரைஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இது வந்து 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்ச அரிசி. இப்போ இதில் நான் 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சீடை எடுத்துகிட்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சீடோட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பாக இருக்கும். அவ்வளோதான். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் ஹையில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி ரைஸும் அதுவும் நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு குழம்பு சாதத்தோட ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இருந்துச்சுன்னா நல்லா க்ளோஸ்டு சீல் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அது மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தம் வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கணும். அப்படியே வந்து கேஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பழைய தோசைகளை இந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சிம் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். ஒரு சாதம் கூட உங்களுக்கு அடிபிடிக்காது. டோட்டலாக 45 மினிட்ஸ் நம்ம தம்மில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு வச்சு செய்யும் போது நல்லா சூப்பராக தம் ஆகி நம்மளுக்கு அரிசி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 45 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அது ரெஸ்ட்ல விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எனக்கு சாதம் நல்லா ஒட்டாமல் வந்திருந்தது. இப்போ பாருங்கள், சூப்பராக திண்டுக்கல் தலைப்பக்கட்டு பிரியாணி எப்படி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் வீட்டில் செஞ்சு சூப்பராக அசத்துங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். திண்டுக்கல் தலைப்பக்கட்டு ஆத்தென்டிக் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.